ஹலோ சில்ட்ரன், உங்களை திரும்பி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன பார்க்குறோம் நம்ம இங்கே? தனிமங்களின் அட்டவணை. தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆமாம் தானே? இப்படி வந்து அதை வந்து நம்மளுக்கு வரிசைப்படுத்தி விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆவர்த்தன பண்புகள். ஒவ்வொரு தனிமத்தினுடைய பண்புகளும் அதனுடைய அணுவெண்ணின் பொறுத்து அமைகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ அந்த ஆவர்த்தன பண்புகளானவை எப்படி ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழே செல்லும் பொழுது மாறுகிறது, எப்படி வந்து தொடரில் வந்து இடமிருந்து வளமாக செல்லும் பொழுது மாறுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பண்புகள் படிக்க போகிறோம்? அயனியாக்கும் மாற்றல், எலக்ட்ரான் கவர்தன்மை, அணுவின் ஆரம், எலக்ட்ரான் நாட்டம், உலோகத்தன்மை, இதெல்லாம் வந்து தனிமங்களுடைய ஆவர்த்தன பண்புகள். இந்த காணொலியில் நம்ம ரெண்டு முக்கியமான பண்புகள் பார்க்க போகிறோம். ஒன்று எலக்ட்ரான் நாட்டம். எலக்ட்ரான் நாட்டம் வாங்க பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது. இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரு அணு. இந்த அணுவானது ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்கிறது. இந்த எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நிகழ்கிறது பாருங்க. இங்கே நம்ம பார்க்கறது ஒரு குளோரின் அணு. ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 349 கிலோ ஜூல்ஸ் ஆற்றலை வெளியேற்றுகிறது. அப்போ ஒரு அணுவானது எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு அயனியாக மாறும் பொழுது ஆற்றல் வெளிப்படுகிறது. அப்போ இது வந்து ஒரு வெப்ப உமிழ்வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு எலக்ட்ரான் நாட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்குறோம். ஒரு அணு அயனியாக மாறுகிறது. இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். ஃப்ளூரின் அணு எடுத்திருக்கோம். ஃப்ளூரின் அணுவினுடைய அணு எண் வந்து 9, எலக்ட்ரான் அமைப்பு 2, 7. ஃப்ளூரின் அணு ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்கிறது. ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய அணு அமைப்பு 2, 8 எனக்கூடிய நியானின் அமைப்பை பெறுகிறது. அப்படி பெறும் பொழுது அது நிலையான ஒரு அமைப்பாக மாறுகிறது. இப்போ நம்ம இரண்டாம் தொடர் எடுத்துக்கலாம். இரண்டாம் தொடரில் லிதியம்லிருந்து ஃப்ளோரின் வரைக்கும் தனிமங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு தனிமத்திலையும் பார்க்கும் பொழுது ஒரு புரோட்டானின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதாவது அணு எண் ஒன்று அதிகரிக்கும் பொழுது புரோட்டான் எண்ணிக்கையும் அதிகரிக்கும், அதே நேரத்தில் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் இல்லையா? இதில் இருக்க அத்தனை தனிமத்திலையும் எலக்ட்ரான் அதிகரிக்கும் பொழுது இரண்டாம் ஆற்றல் மட்டமான கே ஆற்றல் மட்டத்தில் சேர்கிறது. இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, உட்கருவின் மின்சுமை அதிகரிக்கிறது. உட்கருவின் மின்சுமை அதிகரிக்கும் பொழுது அந்த உட்கருவானது வெளிக்கூட்டில் இருக்கும் எலக்ட்ரான்களை ஈர்க்கிறது. அப்படி ஈர்க்கும் பொழுது அணுவின் அளவு குறைகிறது. அணுவின் அளவு குறைவதால் மிக அதிகமாக வெளிக்கூட்டில் இருக்கும் எலக்ட்ரான்களை இழுப்பது போல் மற்றொரு அணுவில் இருக்கக்கூடிய பிணைப்புறா எலக்ட்ரான்களை தன்பால் ஈர்க்கிறது. இதனால் எலக்ட்ரான் நாட்டம் இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது அதிகரிக்கிறது. இப்போ நம்ம தொகுதி எடுத்துக்கலாம். தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்லும் பொழுது எலக்ட்ரான் நாட்டம் மதிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்துக்காட்டு ஹாலஜன் தொகுதி. இந்த ஹாலஜன் தொகுதியை நம்ம பார்க்கும் பொழுது எதுலேருந்து ஆரம்பிக்குது? ஃப்ளூரின்லேருந்து ஆரம்பிக்குது. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இதில் மேலிருந்து கீழாக செல்லும் பொழுது ஆற்றல் மட்டங்கள் அதிகரிக்கும். ஆற்றல் மட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது அணுவின் அளவும் அதிகரிக்கிறது. அணுவின் அளவு அதிகரிக்கும் பொழுது எலக்ட்ரான் நாட்டத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது. அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் இங்கே? மேலிருந்து கீழாக செல்லும் பொழுது எலக்ட்ரான் நாட்டம் மதிப்பு குறைகிறது. எலக்ட்ரான் நாட்டம் அப்படிங்கிறத அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம். ஒரு அணுவானது எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு அயனியாக மாறும் பொழுது வெளியிடும் ஆற்றலின் அளவே எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எலக்ட்ரான் கவர்தன்மை. எலக்ட்ரான் கவர்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சதைப்பிணைப்புக்கிடையே இருக்கக்கூடிய பிணைப்புற்ற எலக்ட்ரான்களை தன்பால் கவரும் தன்மைக்கு பெயர் தான் எலக்ட்ரான் கவர்தன்மை. இங்கே ரெண்டு பேர் கயிறு இழுக்கும் போட்டியில் இருக்காங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்க, யார் அதிக பலசாலியோ அவங்க தான். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஹைட்ரஜன் மற்றும் புரோமின். இவற்றிடையே இருக்கக்கூடிய பிணைப்புற்ற எலக்ட்ரான்களை புரோமினானது தன்பால் இழுத்துக்கொள்கிறது. அந்த ஒரு பண்புக்கு பெயர் தான் எலக்ட்ரான் கவர்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சகப்பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், எந்த மாதிரி எலக்ட்ரான்கள்? இரண்டு அணுக்களுக்கிடையே பிணைப்புற்ற எலக்ட்ரான்கள். அந்த எலக்ட்ரான்களை ஏதாவது ஒரு அணு மட்டும் என்ன பண்ணும்? தன்பால் இழுத்து கொள்ளும். இங்கே ரெண்டு அணுக்கள் பார்க்குறீங்க, ஏ மற்றும் பி. இவற்றுக்கிடையே ஒரு ஜோடி எலக்ட்ரான் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஜோடி எலக்ட்ரான்கள் எதற்கு பக்கமாக இருக்கிறது பாருங்கள்?
பியின் பக்கம் அதிகமாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம், பி ஆனது மிக பலமாக அந்த எலக்ட்ரான்களை தன் பால் இருக்கிறது. அதே மாதிரி தான் ஹைட்ரஜன் குளோரைடுக்கு இடையே குளோரின் அணுவானது அந்த பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான்களை தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறது. இதற்கு பெயர் தான் எலக்ட்ரான் கவர் தன்மை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம் மற்றும் பொட்டாசியம். இவை அனைத்திற்குமே வந்து எலக்ட்ரான் கவர் தன்மை குறைவு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தனிமமானது அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை இருக்கக்கூடிய ஃப்ளூரின், குளோரின், புரோமின் போன்ற அணுக்களுடன் இணையும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த பண்பு தான் எலக்ட்ரான் கவர் தன்மை. ஒரு தொடரில் இடமிருந்து வலமாக நம்ம செல்லும் பொழுது இந்த பண்பானது அதிகரிக்குது. அதுவே தொகுதியில மேலிருந்து கீழே நம்ம செல்லும் பொழுது குறைகிறது. பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பு எலக்ட்ரான் கவர் பண்பு. இப்போ நம்ம எலக்ட்ரான் நாட்டம்னா என்ன, எலக்ட்ரான் கவர் தன்மை என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு இருப்போம் இல்லைங்களா. ஓகே சில்ட்ரன்.